அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வான்மலரின் இனிய காலை வணக்கங்கள். நேயர்களே, இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையோடு நம்முடைய வாழ்க்கையை தொடங்குவதும் அவரோடு பேசி உறவாடுகின்ற ஜபத்தோடு இந்த நாளை தொடங்குவதும் எவ்வளோ பாக்கியமான ஒரு அனுபவம். அந்த காரியத்தில் வான்மலர் நிலையம் உங்களுக்கு உதவ இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குகிறது. நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய தகவலை தெரிந்து கொள்வோம். சில நேரங்களில் தவறுகளே நேதியாகி விடுகிறது. சில தவறுகள் தொடர்ந்து நடக்கிறப்போ அது தவறுனே தெரியாத அளவுக்கு அதுவே ஒரு நேதியாயிடுது. நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். அந்த காலத்துலலாம் ஏதாவது ஒரு வேலை செய்கிறதுக்கு காசு வாங்கினா அவர் அந்த வேலை செய்கிறதுக்கு காசு வாங்கிட்டாராம்ப்பா அப்படின்னு பெருசாக பேசுவாங்க. இப்போது அவர்கிட்ட காசு கொடுத்தா கரெக்டாக முச்சுருவார்ப்பா அப்படிங்கிறோம். அப்போது தவறு தொடர்ந்து செய்வதால் நீதியாகி விடுகிறது. அண்மை காலங்களில் நம்ம மக்களுடைய மனப்பாங்கு அப்படி தான் மாறிப்போச்சு. எனக்கு இப்போல்லாம் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, எதையெல்லாம் நாம் சம்பாதித்து நம்முடைய உழைப்பிலே வாங்க வேண்டுமோ அதெல்லாம் கவர்மெண்ட்டு நம்மகிட்டக்கு ஃப்ரீயாக கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறான். எதை நம்ம எதையும் எதிர்பார்க்காமல் செய்யணுமோ அதுக்கு கவர்மெண்ட் நமக்கு காசு கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறான். முன்னால் இலவசமாக நிலம் கொடுத்தாங்க, அரிசி கொடுத்தாங்க, இப்போ மிக்சி கிரைண்டர் வரைக்கும் வந்தாச்சு. இதெல்லாம் நம்ம உழைச்சி நம்ம வாங்கணும், இதெல்லாம் கவர்மெண்ட் ஃப்ரீயாக கொடுத்தா தேவலான்னு நினைக்கிறான். ஆனால் ஓட்டு போடுறது நம்ம ஃப்ரீயாக செய்யணும், அதுக்கு காசு கொடுத்தா தேவலான்னு நினைக்கிறான். யோசித்து பாருங்கள் எப்படி மாறிப்போச்சு மனநிலை. அண்மையில் வந்த ஒரு செய்தி, ஒரு அம்மா வந்து எனக்கு ஓட்டுக்கு காசு கொடுங்கன்னு சண்டை போட்டு நான் நம்பி வந்துட்டேன் ஊர்லேருந்து காசு கொடுப்பீங்கன்னு அப்படின்னு சொல்லி ஒரே கலாட்டா பண்ணியிருக்கு. உரிமையாக இன்னும் போலீஸ்காரன் பரிதாபப்பட்டு 50 ரூபா கொடுத்து பஸ் ஃபேர் கொடுத்து ஊருக்கு போகாமான்னு அனுப்பிச்சு வச்சுருக்கோம். இது பத்திரிகையில் வந்து செய்தி. எனவே இலவசமாக எதையும் பெறுவது என்பது ஒரு இயல்பான ஒரு விஷயமாகிவிட்டது. லியோ டால்ஸ்டாய் சொல்கிறான், என்றைக்கு உனக்கு இலவசம் வருகிறதோ அன்றைக்கு நீ ஏமாற்றப்படுகிறாய் என்று பொருள். அதுக்கு ஒரு அருமையான கதை ஒன்று அவன் சொல்கிறான். சின்ன கதை, அந்த கதைக்குள்ளே இருக்கக்கூடிய அழகான நுட்பத்தை அந்த கதை முடிஞ்சவொன்னே நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஒரு பணக்கார வீட்டு காம்பவுண்ட் சுவரில் ஒரு திருடன் ஏறி குதிக்கிறான். திருடுறது அப்படி குதித்தவொன்னே பார்த்தா அங்கே ஒரு நாய் இருக்குது. அந்த நாய் இவனை அப்படியே பார்க்குது, முறைக்குது. உடனே 2 அடி எடுத்து வைக்கிறான், அப்பவும் கம்முன்னு முறைக்குது. அவன் சரி திருடுறதுக்கான தன்னை எல்லாம் சரி பண்ணிக்கிறான், அப்பவும் கம்முன்னு முறைக்குது. சரி, இது நம்ம திருடுற நேரத்தில் கத்திட போகுதுன்னு சொல்லிட்டு தயாராக வச்சுருந்த பிஸ்கெட் எடுத்து அவனுக்கு போட்டான், அந்த நாய்க்கு போட்டான். போட்டவனே அந்த நாய் அப்படியே அவனை பிடுங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நாயை கேட்டானா, நான் உள்ளே குதித்த போது முறைச்சி பார்த்தேன் கம்முன்னு இருந்தேன், நான் தயார் பண்ண அப்பவும் கம்முன்னு இருந்தேன், மற்ற நேரத்தெல்லாம் கம்முன்னு இருந்தேன், நான் உனக்கு பிஸ்கெட் போட்ட பிறகு கடிக்க வரியே, இது என்ன நியாயம் அப்படின்னு அந்த நாயை கேட்டானான். அப்போ அந்த நாய் சொல்லித்தான், உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, திடீர்னு வந்து எனக்கு இலவசமாக பிஸ்கெட் கொடுக்குறேனாலே நீ ஏதோ தப்பு பண்ண போகிறேன்னு அர்த்தம், அதனால தான் உன்னை கடிச்சேன்னுச்சான். இந்த உலகத்தில் உங்களை நோக்கி இலவசம் வருகிறது என்று சொன்னால் உங்கள் கண்ணை மூடிவிட்டு நீங்கள் ஏமாற்றப்படுகிறீர்கள் என்று பொருள். இலவசமாக ஒன்று கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் உங்களுக்கு எதிராக பெரிதாக ஏதோ நடக்கிறது என்று பொருள். சின்ன சின்ன இலவசங்களில் ஏமாந்து நம்முடைய உரிமைகளையும் கடமைகளையும் நாம் இழந்துவிடக்கூடாது. எனவே இலவசமாக ஒன்று கொடுக்குறாங்கன்னு சொன்னாலே நமக்கு பின்னால் ஏதோ பெருசாக நடக்க போகுதுன்னு அர்த்தம். எதை நாம் உழைத்து பெற வேண்டும், எது நம்முடைய சம்பாத்தியத்தில் வாங்கப்பட வேண்டும் என்பதிலே நாம் தெளிவடைய வேண்டும். இந்த இடத்துல உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரும், இலவசம்லாம் ஏமாத்துறதுக்கு தான் சொல்கிறீங்களே, பல கூட்டங்களில் ரட்சிப்பு இலவசம்னு சொல்கிறாங்களே அதுவும் ஏமாத்துறதுக்கான். அது மறுமைக்குரிய இலவசம். இம்மைக்குரிய இலவசங்களால் இந்த உலகத்தில் நாம் வாழ முடியும். ரட்சிப்பு என்கிற இலவசம்தான் அந்த உலகத்திலும் வாழ்வதற்கு நம்மை தயார்படுத்தும். அதை இந்த உலகத்தால் கொடுக்க முடியாது. அந்த இலவசத்தை இந்த உலகத்தால் கொடுக்க முடியாது. இந்த இலவசத்தால் அந்த இடத்துக்கு நம்ம போக முடியாது. அந்த இலவசத்தை பெறுவதற்கு நம்ம உழைக்க தேவையில்லை, உண்மையாக இருக்கணும். நம்முடைய முயற்சியினால் அதை பெற முடியாது. கடவுளுடைய இரக்கம், கடவுள் நம்மேல் வைத்திருக்கிற அன்பினால் அந்த இலவசம் வந்து சேர்கிறது. எனவே உலகம் கொடுக்கிற இலவசம் நம்மை ஏமாற்றுகிறது என்பதையும், ரட்சிப்பு என்கிற இலவசம்தான் நம்மை ஈடேற்றுகிறது என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை துவங்குவோம். அன்பர்களே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. கடந்த 55 ஆண்டுகளுக்கு மேலாக திக்கட்டும் புகழ் பரப்பி வந்த வான்மலர் மற்றும் வானமத வானொலி நிகழ்ச்சிகளை இனி FM ரேடியோ மூலம் 24 மணி நேரமும் நீங்கள் கேட்டு மகிழலாம். காதுக்கினிய பாடல்கள், உள்ளத்தை நெகிழ வைக்கும் குறு நாடகங்கள், கருத்தாளமிக்க இறைச்செய்திகள்,
24 மணி நேரமும் வான்மலர் எஃப்எம் ரேடியோ மூலம் கேட்டு மகிழுங்கள். இதை www.christianmedia.in என்ற இணையதளத்திற்கு சென்று கண்டுகொள்ளுங்கள். வான்மலர் நிலையம் இதற்கு முன்பு 3 மாதங்களுக்கு ஒரு முறை வான்மலர் சிறப்பிதழ்கள் என்ற பெயரிலே நாங்கள் சிறிய புத்தகங்களை அச்சிட்டு அநேகருக்கு வழங்கி வந்தோம். சுமார் 10,000 பேர் அதை இலவசமாக பெற்று பயன்பெற்றார்கள். ஆனால் அதனால் எங்களுக்கு எந்தவிதமான ஒரு மறுபடியும் கிடைக்கவில்லை. பெறுகின்றார்களா, வாசிக்கின்றார்களா, பயனிருக்கின்றதா என்பதை எங்களுக்கு அறிய முடியவில்லை. எனவே நாங்கள் அந்த புத்தகத்தை நிறுத்திவிட்டு இப்பொழுது மாதம் ஒரு இதழாக இந்த வான்மலர் தொடர்பு இதழ் என்ற இதழை நாங்கள் அனுப்பி வருகின்றோம். அதாவது நிலையத்திற்கு ஏதாவது ஒரு வழியிலே மறுபடியாக செய்கின்றவர்கள் கடிதம் மூலமோ அல்லது காணிக்கையோ நன்கொடையோ வான்மலர் தியானமலருக்கு வான்மலர் ஒலிநாடா துணைப்பணிக்கு காணிக்கை அனுப்புகின்றவர்களுக்கு மட்டுமே நாங்கள் இதை அனுப்பி வருகின்றோம். ஒருவேளை நீங்களும் இதை பெற விரும்பினால் ஒரு சிறிய நன்கொடை அனுப்பி இதை பெற்றுக்கொள்ளலாம். மாதந்தோறும் உங்கள் கையில் வந்து கிடைக்கும். பல்சுவை நிகழ்ச்சிகள் அடங்கிய ஒரு சிற்றிதழ் தொடர்ந்து பெற விரும்பினால் எங்களுக்கு கடிதம் எழுதுங்கள். நீங்கள் கடிதம் எழுத வேண்டிய முகவரி கிறிஸ்டியன் மீடியா சென்டர், இந்தியா, 47 7 சாலை, தேனாம்பேட்டை, சென்னை 18. மீண்டும் சொல்கிறேன், கிறிஸ்டியன் மீடியா சென்டர், இந்தியா,
47 எல்டாம் சாலை தேனாம்பேட்டை சென்னை 18. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீலே
அன்பிற்குரியவர்களே, வான்மலர் நிலையமானது 2012 ஆண்டிற்கான VBS அதாவது விடுமுறை வேதாகம பள்ளி பாடல்கள் நேர்த்தியான முறையில் இசையமைத்து சிறந்த பாடகர்களால் பாடப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளது. இயேசு யாரு தெரியுமா தம்பி, நல்லவரு நல்லவரு. சிறியவர்கள் மாத்திரமல்ல, பெரியவர்களும் கேட்டு மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான பாடல் வரிகள். அமைதியின் கரம் ஒன்று அன்பாய் அழைத்திடவே, கலங்காமல் வந்திடவே. பனிரெண்டு பாடல்கள் அடங்கிய சீடியின் விலை ரூபாய் 100 மட்டுமே. சீடிக்கள் தேவைப்படுவோர் இயக்குனர் வான்மலர் நிலையம், 47 எல்டாம் சாலை, சென்னை 18 என்ற முகவரிக்கு தொடர்பு கொண்டு சீடிக்களை கேட்டு வாங்கி பாடல்களை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். உனக்கு தெரியுமா, உனக்கு தெரியுமா, அடித்தளம் எல்லாத்திற்கும் இயேசு தெரியுமா. யார் எனக்கு இயேசுவை குறித்து சொல்லுவார், யார் எங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லுவார்கள்? நம்பிக்கையூட்டும் செய்தியை யார் எனக்காக கொண்டு வருவார், நம்பிக்கையூட்டும் செய்தியை யார் எங்களுக்காக கொண்டு வருவார்கள்? இயேசு எனக்கு செய்தவற்றை நான் எவ்வாறு கேட்க முடியும்? இயேசுவே என் வாழ்க்கைக்கு ஆண்டவர் என்பது அழைக்க நான் எவ்வாறு கற்றுக்கொள்ள முடியும்? இதோ நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் இருக்கிறோம் உங்களுக்கு உதவ. இதோ உங்களுக்கு உதவ தபால் வழி, இலவச வேத பாடங்கள், வான்மலர் தியானமலர், இலவச சிறப்பு வான்மலர் இதழ், ஒலிநாடா துணைப்பணி, வான்மலர் இளைஞர் நற்பணி மன்றங்கள் மூலம் இயேசுவின் நற்செய்தியை அறிவித்து வருகிறோம். இணையதள வானொலி நிகழ்ச்சிகள் மற்றும் வான்மலர் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள், இந்த பணிகள் தொடர நீங்களும் எங்களுக்கு உதவ வேண்டுகிறோம். அன்புக்குரிய அருமையான வான்மலர் நேயர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வாழ்த்துகின்றேன். இன்று உலகத்தில் அநேகர் தங்கள் அறிவு, ஆற்றல், ஆஸ்தி இவற்றால் பெருமை கொள்கின்றனர். தங்கள் குடும்ப பெருமையும் குலப்பெருமையும் உடையவர்களாய் வாழ்கின்றார்கள். இந்த உலகத்தில் கடவுள் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கின்றார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கின்றார் என்று பேதுரு 5:5 எடுத்து கூறுகின்றார். பெருமை நம் வாழ்க்கையில் நம்மை சிதைக்க வைக்கின்றது, நம் வாழ்க்கையை சீர்குலைக்கின்றது. தாழ்மை உள்ளவர்கள் கிருபை பெறுகின்றார்கள், அருள் பெறுகின்றார்கள், கடவுளால் ஆசீர்வதிக்கப்படுகின்றார்கள். திருமறையில் ஒரு வரலாற்று நிகழ்வு உண்டு. சாமுவேல் என்ற பெரியவர் இஸ்ரவேல் மக்களுடைய அரசனை தெரிந்தெடுப்பதற்காக பெத்லகேம் என்னும் சிற்றூருக்கு அனுப்பப்படுகின்றார். பெத்லகேம் யோசுவாவின் புத்தகத்தில் 15 யூதாவின் பட்டணங்கள் பல குறிப்பிடப்படுகின்றன. ஆனால் இந்த சிறிய ஊர் குறிப்பிடப்படவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சிறிய ஊர், வரலாற்று முக்கியத்துவம் இல்லாத ஒரு கிராமம். அந்த கிராமத்திற்கு சவுல் அனுப்பப்படுகின்றார். அங்கே ஈசாய் என்கின்ற மனிதர் வாழ்ந்து வருகின்றார். இவருடைய குலத்தை பற்றி சிந்திக்கின்ற போது எல்கானாவின் வரலாற்றிலே தொடர்கின்றது. எல்கானா என்பவர் பஞ்சம் பிழைப்பதற்காக மோவாப் தேசம் சென்றவர். அங்கே அவர் மரித்தார். அவருடைய பிள்ளைகளும் மரித்தார்கள். அவருடைய பிள்ளைகளுடைய மனைவி ரூத் என்பவள் இஸ்ரவேல் தேசம் வருகின்றாள். போவாஸ் என்கின்ற மனிதனுடைய நிலத்தில் நெல் பொறுக்கி தானியம் பொறுக்கி வாழ்ந்தவள். அவளை மணந்து கொள்கின்றார். அவள் மூலமாக வருகின்ற பிள்ளைகள்தான் ஈசாய் வம்ச வரலாறு. இந்த வரலாற்றிலே அவர்கள் பெரிய குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்பது அல்ல. மாறாக கடவுளுடைய அழைப்பு, கடவுளுடைய அருள் அவர்களுக்கு வருகின்றது.
அவருடைய வம்சத்திலே தாவீது இஸ்ரவேல் மக்களை ஆளுகின்ற அரசனாக அபிஷேகம் பண்ணப்படுகின்றார். இந்த தாவீது ஒரு பரிசுத்தவானோ அல்லது தன்னுடைய வாழ்க்கையிலே பல காரியங்களை செய்தவரோ அல்ல. அவர் சாதாரண ஒரு இடையவர், தன்னுடைய குடும்பத்தில் கடையவர். அப்படி இருந்தபோதும் கூட கடவுள் அவரை தெரிந்து கொள்கின்றார். மனிதன் முகத்தை பார்க்கின்றான், கடவுளோ அகத்தை பார்க்கின்றார். தாவீதினிடம் ஒரு நல்ல குணம் இருந்தது, செய்த தவறுக்காக மனம் வருந்துபவர். தன்னுடைய தவறை நினைத்து வருந்தி மீண்டும் கடவுள் வேரில் நம்பிக்கை கொள்ளுகின்ற தன்மை அவருக்கு இருந்தது. அப்படிப்பட்ட உள்ளத்தை தான் ஆண்டவர் விரும்புகின்றார். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியீர் என்று தாவீது எழுதியிருக்கின்றார். நம் வாழ்க்கையில் நாம் இந்த உலக ஆஸ்திகள், நமது அறிவு, நமது திறமைகள், நமது பதவிகள் இவற்றில் பெருமை கொள்வோமானால் நம் வாழ்க்கை சிறப்பு மிக்கதாக அமையாது. மாறாக மனத்தாழ்மையோடு நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கடவுள் உன்னிடத்தில் கேட்கின்றார் என்ற தீர்க்கனுடைய உரைப்படி நாம் மனத்தாழ்மையோடு கடவுளுடைய சமூகத்தில் நிற்கவே அவர் விரும்புகின்றார். இந்த மனத்தாழ்மையோடு கடவுளுடைய சமூகத்தில் வாழுகின்ற மக்கள்தான் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக ஏற்றவர்களாக ஆக்கப்படுகின்றார்கள். கிறிஸ்துவும் தாம் கடவுளின் குமாரன் என்று எண்ணப்பட்ட போதும் அதை ஒரு பெருமையாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார், சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார் என்று திருமறை சொல்லுகின்றது. அந்த அளவுக்கு அவர் தம்மை தாழ்த்தி வானோர் பூதலத்தோர் அனைவருடைய முழங்கால்களும் முடங்கும்படியான பெரிய நிலைக்கு அவர் உயர்த்தப்பட்டார். அவருடைய அடியவர்களாகிய நாம் நம் வாழ்க்கையில் தாழ்மை என்ற நிலையை பெற்றிருக்க கடவுள் நம்மை இன்று அழைக்கின்றார். தாழ்மை உள்ளவர்கள்தான் பேராசி பெறுகின்றார்கள். தங்கள் பதவியிலும் தங்கள் அறிவிலும் தங்கள் ஆற்றலிலும் பெருமை கொள்வோர் அனைவரும் அழிந்திருக்கின்றனர். குறிப்பாக சொல்லப்போனால் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் வாழ்ந்த பரிசேயர் என்ற சமூகம், நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று தங்களை பெருமைப்படுத்தி கொண்டார்கள். எங்களுக்கு திருச்சட்டம் உண்டு என்ற பெருமை அவர்களுக்கு இருந்தது. ஆனால் அவர்களை அல்ல, ஆயக்காரரோடும் பாவிகளோடும் கடவுள் அமர்ந்து அவர்கள் முதலாவது கடவுளுடைய ராஜ்யத்தை சுதந்தித்துக் கொள்வார்கள் என்று சொன்ன, ஏனெனில் அவர்களிடத்தில் இருந்த தாழ்மை. ஆயக்காரன் நின்று பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று வேண்டிக் கொண்டான். அவனுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டது. தாழ்மை உள்ளவர்கள் மன்றாடுகின்ற ஜபங்கள் கேட்கப்படுகின்றன, பெருமையோடு சொல்லப்படும் ஜபங்கள் கேட்கப்படுவதில்லை. ஆகவே நாம் இந்த உலகத்தில் தாழ்மையோடு இறை மன்றாட்டு செய்வோம், இறை வழிபாட்டில் கலந்து கொள்வோம். தாழ்மை உள்ளவர்கள் வாழ்வு பெறுகிறார்கள் என்ற நிறைவோடு வாழ்வோம். தூய ஆவியானவர் இந்த நிறைவோடு வாழ்வதற்கு நம் அனைவருக்கும் அருள் அளிக்கட்டும், ஆசி அளிக்கட்டும். ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம் இருதயங்களை சிந்தனையையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்வதாக. ஆமேன். ஜபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகின்றோம் இந்த நல்ல நாளுக்காக. சிறப்பாக நாங்கள் இவ்வுலகில் எவ்விதம் வாழ வேண்டும், பெருமையுள்ளவர்களுக்கு கடவுள் எதிர்த்து நிற்கின்றார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கடவுள் கிருபை அளிக்கின்றார் என்ற சிந்தனை எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் நிலைத்திருக்க அருள் தாரும். நாங்கள் எங்கள் குலப்பெருமையாலோ அல்லது எங்கள் அறிவு ஆற்றல் ஆஸ்தி இவற்றினாலோ பெருமை கொள்ளாமல் மாறாக கிறிஸ்து இயேசுவில் உள்ள அந்த சிந்தனை, அந்த தாழ்மையான சிந்தனையை உடையவர்களாக நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு ஆற்றல் அளியும். இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரில் மன்றாடும் போது எங்கள் மன்றாட்டை கேளும் எங்கள் நல்ல ஆண்டவரே. ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாய கடவுளின் அன்பும் தூய ஆவியானோருடைய இடைவிடாத கூட்டுறவும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் என்றும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.
வித்யரான ரட்சகராம் சத்தியசீலரே, நித்ய வாழ்வை அருளும் எங்கள் ஆத்மநேசரே. நித்யரான ரட்சகராம் சத்தியசீலரே, நித்ய வாழ்வை அருளும் எங்கள் ஆத்மநேசரே. நித்தம் நித்தம் போற்றிடுவோம் நல்ல மீட்பரே, சத்திய வழியும் ஜீவனும் இம்மானுவேலரே. துன்பம் நம்மை சூழும் போது துணையிருப்பவர், அன்புடனே காக்க வல்ல கருணையுள்ளவர். துன்பம் நம்மை சூழும் போது துணையிருப்பவர், அன்புடனே காக்க வல்ல கருணையுள்ளவர். சொந்த பிள்ளை என்று நம்மை சேர்த்து கொண்டவர், என்றும் அவர் பாசமுடன் காத்து கொள்பவர், காத்து கொள்பவர். சொந்த பிள்ளை என்று நம்மை சேர்த்து கொண்டவர், என்றும் அவர் பாசமுடன் காத்து கொள்பவர். சீதம் பாடுவோம் சங்கீதம் பாடுவோம், தெய்வம் ஐந்த இயேசுவையே என்று பாடுவோம். சீதம் பாடுவோம் சங்கீதம் பாடுவோம், தெய்வம் ஐந்த நேயர்களே, நிகழ்ச்சி பார்த்தீர்கள். நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை நாங்கள் அறிய ஆசைப்படுகின்றோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. நன்றி, வணக்கம். உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: வான்மலர் இல்லம், 47 7 சாலை, தேனாம்பேட்டை, சென்னை 18.